ஹாய் எவ்ரிபடி, திஸ் இஸ் டாக்டர் பிரபுராம், நுரையீரல் மருத்துவர், டீம் ஆஃப் ஹாஸ்பிட்டல் திருப்பூர். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட ஒரு வியாதியை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலான் இருக்கேன். இது வந்து COPD அப்படின்னு சொல்கிறோம், அதாவது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். ஸோ COPDனா என்ன, இது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COPD வந்து பொதுவாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு வியாதி. ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இருமல், நெஞ்சு சளி, மூச்சு திணறல், இந்த மூணு பிரச்சனையும் இருந்ததுன்னா அவங்களுக்கு COPD இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கர்ஸ் எல்லாருமே ஸ்மோக் பண்ணுறதுனால தான் எனக்கு இருமல் வருது, ஸ்மோக் பண்ணுறதுனால தான் சளி வருது, ஸ்மோக் பண்ணுறதுனால மூச்சோட கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு பல வருடங்கள் அப்படியே விட்டுருவாங்க. அது ஓகே, இது நார்மல் தான், ஸ்மோக் பண்ணுறதுனால அதெல்லாம் வருது, பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. COPDங்கிறது ஒரு ப்ராப்ளம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இருமல் லேசாக இருக்கும், அப்புறம் நெஞ்சு சளி இருக்கும், அப்புறமேல் வந்து மூச்சு திணறல் அப்படிங்கிறது படிப்படியாக மோசமாகும். ஸோ முதல்ல வந்து நல்ல நடக்க முடியும், படியெல்லாம் ஏற முடியும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. போக போக பார்த்தீங்கன்னா படி ஏறினா கொஞ்சம் மூச்சு வாங்கும், ஒரு முதல் நடந்தால் மூச்சு வாங்கும். அது ஆரம்ப கட்டத்துலேயே நம்ம வந்து ஒரு நுரையீரல் மருத்துவர்கிட்ட வந்து ஸ்பைரோமெட்ரி அப்படின்னு சொல்கிற ஒரு மூச்சுத்திறன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த மூச்சுக்குழைய சுருக்கம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒருவேளை அவங்களுக்கு மூச்சுக்குழைய சுருக்கம் இருந்து அவங்க ஸ்மோக்கர்ஸாக இருந்தாங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலேயே வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்டை வந்து நிறுத்திட்டோம்னா கண்டிப்பாக இந்த வியாதியிலேருந்து நம்ம பூரணமாக குணமாக முடியும். அது கூட வந்து அந்த மூச்சுக்குழைய விரியறதுக்கான இன்னேலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், உரியிற மாதிரி மருந்துகள், அதை நம்ம யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் நல்லாயிடலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த COPDங்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங்னா, அது போக பொல்யூஷன், அப்புறமேல காட்டன் டஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருக்குது. இப்போ ஸ்மோக்கிங்கை நிறுத்துறது அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வந்து, எனக்கு சார் எனக்கு 60 வயசு ஆகிடுச்சு, நான் 40 வருஷமாக பீடி சிகரெட் பிடிச்சிருக்கேன், இப்போ நான் நிறுத்தி என்ன போகுது, அதுதான் தப்பு. நீங்கள் பீடி சிகரெட் பிடிக்கிறது எப்போ நிறுத்தினாலுமே அது பிரயோஜனம் முடியல. இப்போ என்னென்னா நிறைய ஸ்டடீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் வந்து ஈவன் அட் ஏஜ் ஆஃப் 70, 70 வயது ஆகும்போது நீங்கள் பீடி சிகரெட் நிறுத்தினீங்கன்னா கூட உங்கள் நுரையீரலோட திறன் வந்து கொஞ்சமாக அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பீடி சிகரெட் பிடிக்கிறது நிறுத்துறதுங்கிறது நல்லது தான், அது எப்போ நிறுத்தணும்னு தப்பில்லை. ஸோ அந்த பீடி சிகரெட் நிறுத்தும் போது என்னாகனா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூச்சுக்குழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து அந்த மூச்சுத்திறன் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரம்பத்துலேயே நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பைரோமெட்ரி அப்படிங்கிறது, இந்த மூச்சுத்திறன் டெஸ்ட்டை பண்ணிட்டோம்னா எவ்வளோ தூரம் சுருங்கியிருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான உரியல் மாதிரி மருந்துகள் எடுத்துட்டோம்னா, அது முற்றிலுமாக நீங்கள் வந்து இந்த COPDலேருந்து வெளியே வரலாம். இன்னொரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் COPDக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன், அதாவது நுரையீரல் மறுவாழ்வு அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு சுகர் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் டேப்லெட்ஸு இன்சுலின் மட்டும் கொடுக்குறதில்ல, கூடவே வந்து நீங்கள் உணவு பழக்க வழக்கங்கள், உணவை வந்து எப்படி சாப்பிட்றோன்னு சொல்லி கொடுக்குறோம், அப்புறம் ரெகுலராக டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த COPD வியாதி இருக்கிறவங்களுக்கும் அந்த நுரையீரல் மறுவாழ்வு, அதாவது ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து உரியிற மருந்துகள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த ரீஹாபிலிட்டேஷனும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த COPD இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஆரம்பத்துலேயே அதை கண்டுபிடிச்சி ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்திட்டு அந்த உரியிற மருந்துகள் ஒழுங்காக பண்ணிவிட்டு நுரையீரல் மறுவாழ்வையும் ஒழுங்காக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் COPDங்கிற வியாதியிலேருந்து வெளியே வர முடியும். தேங்க்யூ.